ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் படிச்சு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலமா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இப்போ படத்துல பாக்குறீங்க இல்லையா இவர்தான் அபேல் முத்தாய் அப்படின்ற ஒரு கென்னிய நாட்டு அத்லீட் அவருக்கு பின்னாடி இருக்கிறார் இல்லையா இவர்தான் இவான் பெர்னாண்டஸ் அப்படின்ற ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு தடகள வீரர் ஸோ ரெண்டு பேரும் ஸ்பெயின் நாட்டில் நடக்கிற ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாங்க இதில் இறுதி கென்ய கென்னிய நாட்டு வீரரான அபேல் முத்தாய் அப்படின்றவர் முன்னேறி வந்துட்டுருக்காரு ஃபினிஷ் லைனுக்கு ஒரு பத்து மீட்டர் தொலைவு தான் இருக்கும் இதில் வேகமாக ஓடி வந்துட்டு அந்த கென்னிய நாட்டு வீரர் தன்னோட வேகத்தை குறைக்கிறாரு எதுனாலு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஆக்சுவல் ஃபினிஷ் லைன் எது அப்படின்றதுல ஒரு குழப்பம் வந்துடுது இதை கவனித்த அங்கே இருந்த பார்வையாளர்கள் அவர்கிட்ட இது ஃபினிஷ் லைன் இல்லை ஃபினிஷ் லைன் வந்து பத்து மீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இவர் கென்னிய நாட்டு வீரர் அப்படின்றதுனால ஸ்பானிஷ் புரியாமல் இவர் தகைச்சு பார்த்துட்ருக்காரு இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இவருக்கு பின்னாடி வந்துகிட்டு இருந்த ஸ்பெயின் நாட்டு வீரரான இவான் ஃபெர்னாண்டஸ் நினச்சிருந்தா இவரை ஈஸியாக முன்னேறி ஃபினிஷ் லைனாக தொற்று இருந்துருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணலை அதுக்கு மாறாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு மொழி புரியாததுனால இவரோட முதுகில் தட்டி ஃபினிஷ் லைன் இது இல்லை அப்படின்றத சுட்டி காமிச்சு அவரை அந்த பத்து மீட்டர் தொலைவை கடக்க வைக்கிறார் அந்த இறுதி காட்சியை தான் நீங்கள் இப்போது வீடியோவில் பார்க்குறீங்க ஸோ போட்டியோட முடிவில் கென்னிய நாட்டு வீரர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுது ஸோ அங்கேருந்த செய்தியாளர்கள்லாம் அந்த ஸ்பெயின் நாட்டு வீரரான இவான் பெர்னாண்டஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் நினச்சிருந்தா ஈஸியாக இந்த விளையாட்டில் ஜெயிச்சு பதக்கத்தை நம்ம நாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி பெறக்கூடிய வெற்றியை என்னோடய தாயோ தாய்நாடோ ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்றாரு மேலும் இந்த பதக்கத்தை பெறுவதற்கு முழு தகுதியும் அந்த கென்னி நாட்டு வீரரான அபேல் முத்தாய்க்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதை தான் நம்ம ட்ரூ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் அவர் அந்த விளையாட்டில் வேணால் தோற்றுருக்கலாம் ஆனால் அவர் பலரோட இதயத்தையும் வெற்றி பெற்றார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜெயிக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லை ஜெயித்தவங்கள மட்டும்தான் இந்த உலகம் கொண்டாடும் அப்படின்றது கிடையாது எந்த சூழ்நிலையிலையும் அறத்தோடு இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் நமக்கான உண்மையான உயர்வை கொடுக்கும் அப்படின்றது தெரியுது ஸோ இது உங்களுக்கும் இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை இதை மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ